நேற்றைக்கு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு ஆடியோவில் பேசுறார். எதிர்கட்சி பேசல, பொதுமக்கள் பேசல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சர், அதுவும் மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், அப்படிப்பட்ட அமைச்சர் ஆடியோவில் பேசுறார். 30,000 கோடி, 30,000 கோடி. திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருந்த என்ற செய்தியை எல்லா வலைதளங்களிலும் பரவிச்சு. இதுவரைக்கும் முதலமைச்சர் அதுக்கு மறுப்பே தெரிவிக்கல. அந்த 30,000 கோடி தான் சுழன்று சுழன்று அடிக்குது. அதுல ஒரு பாட்டு தான், இன்னைக்கு செந்தில் பாலாஜி 10 நாள் கதாநாயகனா இருந்து எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துட்டு இருக்க, எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு இருக்க. இன்றைக்கு உச்ச நீதிமன்ற அமலாக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமலாக்கத்துறை அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சர் இன்று அமைச்சரவையிலிருந்து நீக்கல. எப்படி கைது செய்யப்பட்டவர் ஒரு கைது, அவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? இதுக்கு முந்தி திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க, திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போ ஆல்ரெடி அருணாள் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர், அவர் மேல பிரச்சனை வந்தது, உடனே அமைச்சரவையிலிருந்து விடுவிச்சார். அதற்கு பிறகு என்கேபி ராஜா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த போது அவர் அமைச்சர் விடுவிக்கப்பட்டார். அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும் போது அண்ணா திமுக சேர்ந்த அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, அவரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். இதெல்லாம் வரலாறு. ஆனால் இன்றைய தினம் ஊழல் செய்த ஒரு அமைச்சர் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார். இலாக்காலாத அமைச்சரா